ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து இந்த மார்னிங் ஒர்க்லேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, கொஞ்ச நாளாகவே ஆகிடுச்சி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம வந்து கட்டிக்கிறப்போ ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நடக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக கன்வே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்ல வந்தது அது கிடையவே கிடையாது. அது வந்து கொஞ்சம் நான் மேபி தப்பாக கன்வே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதை அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்க எனக்கு ப்ளீஸ் இதில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ப்ளீஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணுறோம். அது வந்து தப்பாக கன்வே ஆகிடுது, தப்பாக கன்வே பண்ணிடுறோம் அப்படிங்கிறப்ப வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் இந்த டஃப் அண்ட் கிளாஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வாக்கிங் முடிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டேன்னா நல்லா கிளியராக இருக்கும். நம்ம கீழேருந்து ஸ்கை வந்து பார்க்குறப்ப அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டீவ் சிட்டி, அதாவது தடான்னு சொல்லுவாங்களே ஆந்திரா அந்த பார்டர், அங்கே வந்து வாங்கின ஒரு மாம்பழம் தான். மாங்காவாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாங்காவுமே வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோவுக்கு மேலே இருக்குது. வீடியோவில் கூட என்னமோ தெரில, சின்னதாக தெரியுது. நல்ல பெரிய பெரிய மாங்காய். அது வந்து மாம்பழமாக ஆகிறதுக்காக இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி வந்து போட்டு நான் மூடி வச்சுட்டேன். எது எது கொஞ்சம் பழுத்திருக்கோ அதெல்லாம் திருப்பி வச்சிடலாம், ஏன்னா கொஞ்சம் வெம்பி போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து திருப்பி வச்சுட்டு இப்படி டெய்லியும் மார்னிங் வந்து ஒரு தடவை வந்து பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கோ 4 நாளில் வந்து நல்லா எந்த ஒரு உரமும் போடாத ஆர்கானிக் மாங்காய் வந்து மாம்பழம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கிளாத்லாம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. சரி ஓகே, எல்லாருமே வந்து கேட்குறீங்க இல்லையா அந்த மாதிரி எப்படி மேலேயும் கீழேயும் ஏறி ஏறி இறங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்படி தான் பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை மார்னிங் வந்து நான் மாடிக்கு போனேன் அப்படின்னாக்கா அங்கே என்னெல்லாம் ஒர்க்கை வந்து முடிக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வருவேன். அங்கே என்னென்ன ஒர்க்கை முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன்னா மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறது. யாராவது வந்தாங்க அப்படின்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறது. மேக்ஸிமம் நான் மார்னிங் வந்து ஒரு 8:30 to 8:00 ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் அனுப்பிட்டு அந்த கேட்டை வந்து லாக் பண்ண அப்படின்னாக்கா திரும்ப சாயந்தரம் தேவைப்பட்டால் பாப்பா விளையாடணும் அப்படின்னாக்கா ஒரு தடவை ஓப்பன் பண்ணுவேன். இல்லைனா டேரெக்டாக நைட் வந்து 8:30 to 8:00 தான் வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ அதனால் எனக்கு பெருசாக ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. இன்னொன்று, ரெகுலராக நிறைய பேர் கேட்குறது வந்து இதே மாதிரி ஏறிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறமா ப்ராப்ளம் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம எல்லாமே பிளான் பண்ணுறப்ப இதையுமே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நமக்கு லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு எப்போ தேவையோ, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சோ நமக்கு எப்போ தேவைன்னு நமக்கு தோணுதோ அப்போ வந்து நம்ம லிஃப்ட்டை மட்டும் வாங்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்குறப்ப இன்னுமே வந்து டெக்னாலஜி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸ்லலாம் வந்து லிஃப்ட் இருக்குது. ஒரு 3x3 அந்த சைஸில் வந்து 3x3லலாம் வந்து நிறைய லிஃப்ட் இப்போவே கிடைக்கிறப்ப அப்போ இன்னுமே வந்து டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 3rd floorல என்னோட ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு நான் வந்து 2nd floorலேயுமே கொஞ்சம் ஒர்க் இருந்தது. நம்ம பாப்பாவோட ரூம் எல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. அதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாப்பாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் பாஸ்தா வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து செய்யலான்னு ஃபஸ்ட் டைம் என்னோடய அவனில் வந்து நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. கொஞ்சோண்டு கார்லிக்ஸ் சின்ன சின்னதாக அந்த பூண்டை வந்து கட் பண்ணி பாலில் போட்டு அந்த மைதா மாவை பாலில் விட ஃபஸ்ட்டு கலந்துட்டேன். நம்ம வந்து கோதுமை மாவு வேணாலுமே வந்து போட்டுக்கலாம். அதில் வந்து வேக வச்ச உப்பு போட்டு வேக வச்ச பாஸ்தா வந்து போட்டு நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸு அதுக்கப்புறமா ஆல் ஹர்ப்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மிக்ஸை வந்து போட்டுட்டு நான் வந்து அவனில் வந்து வச்சுட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஃபஸ்ட்டு ட்ரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சேன். இன்னும் நானுமே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பிளான் இல்லை. கொஞ்சோண்டு பட்டர் இருந்ததுனால அந்த பட்டருமே வந்து போட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வந்து போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதை மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து போட்டு ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டாக 1 or 2 times வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணி அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அது என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சொன்னேன், நம்ம வந்து வீட்டுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ரெனோவேஷன் ஒர்க்கோ இல்லை வந்து எந்த ஒரு டெக்கரோ எதுவுமே வந்து பண்ண போகிறதில்ல, இன்டீரியர் பண்ண போகிறதில்ல, நம்ம செய்கிற விஷயம் வந்து காப்பி ஆகிக்கிட்டே இருக்குது, ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து
சால்ட் வந்து தீந்து போச்சு. அதுக்கு வந்து நல்லா கல்லுப்பா இரும்பு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வந்து கொட்டி வச்சுட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டது நான் நம்மளோட வீடியோவை பார்த்து காப்பி பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நான் நிஜமாக அதை மீன் பண்ணலை. நம்ம வந்து வீடியோ போடுறது, நம்ம வந்து யோசித்து வச்சுருந்த ஐடியாஸை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறது, அது நாலு பேர் வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி தான் என்னோடய ப்யூரிஃபயர் யூனிட் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் ஷோ பண்ணியிருந்தேன். ஓகே, நம்மளோட வீடியோலேருந்து நாலு பேருக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிது அப்படின்னாக்க கண்டிப்பாக அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணேன். நான் அதே மாதிரி என்னோட வீடியோவை பார்த்து, என்னோட பிளானை பார்த்து நாலு பேர் அதை வந்து ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா அதுதான் என்னோடய சக்ஸஸ்க்கு காரணம். எனக்கு அது வந்து என்னோடய பிளான் வந்து பத்து இடத்துல ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறப்ப அதை நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம், அது நாலு பேருக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு பண்ணுற யாரையுமே நான் எதுவுமே சொல்லலை. அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். நான் யாருமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன்னா நான் வீடியோஸே போடாமல் ஜஸ்ட் வந்து எவர்கிரீன் வீடியோஸ் மாதிரி, ரெசிபீஸ் மாதிரி, டிப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்ன சுற்றி நடக்கிற விஷயங்களை நான் வந்து சொன்னேன். இதில் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் கனெக்ட் ஆகியிருக்கிற யாரையுமே நான் மீன் பண்ணலை. ஸோ என்னை சுற்றி இந்த மாதிரி நடக்குது, ரொம்ப பக்கத்தில் அது வந்து ரிப்பீட் ஆகிறப்ப கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். என்னோடய வீடியோஸை பார்த்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கிது அப்படின்னாக்கா அதை விட ப்ரௌடு, அதை விட ஹாப்பி எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் இளம்பிள்ளையிலேருந்து வந்து சில சாரீஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து அஞ்சு சாரீஸ் வந்து வாங்கியிருந்தேன். பட் அது வந்து ஒரு ரெண்டு சாரீ வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ வேலை செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். ரொம்ப மனசார வந்து கொடுத்தேன். ஏன்னா நமக்கு வந்து பெயிண்டிங்கை, நம்மளோட மெயின் டோர் அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்க இல்லையா, அதனால நான் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிற த்ரீ சாரீஸ் வந்து நான் ஒரு வ்ளாகில் வந்து காமிச்சிருந்தேன். அதில் வந்து என்கிட்ட சில பேர் சொன்னது வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சாரீ வித் பிங்க் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வரா மாதிரி ஒரு சாரீ தான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மாதிரி காப்பர் சரி மாதிரி இருக்கும், வந்து ரொம்ப எல்லோயிஷாக இருக்காது, ஒரு மாதிரி காப்பர் அண்ட் கோல்டு கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாரியோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க் மாதிரி கிடச்சிடும். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டி மெட்டீரியலில் வந்து ஆனது. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இப்போ வெட்டிங்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னாக்கா, ஏதாவது வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வருது அதுக்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சேலம் இளைப்பிள்ளை, நான் எங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், அவங்கக்கிட்ட தாராளமாக வாங்கலாம். ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். அடுத்து வந்து ஒரு மாதிரி வயலட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரீ தான். ஸோ இந்த சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து அந்த ஜரி மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுனால அந்த பல்லு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, அந்த க்ரீன் அண்ட் வயலட் காம்பினேஷன். இது வந்து ஒரு மாதிரி டபுள் ஷேடு சாரி மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து சிங்கிள் ஷேடு மாதிரி இருக்காது. ஸோ இப்படி பார்த்தோன்னா ஒரு மாதிரி கலர்லேயும், இப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா ஒரு கலர்லேயும் வந்து இருக்கும். ஸோ இந்த சாரியுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஸ்டர்டு கலரில் வந்து ஒன்று கொடுத்தேன். அதுக்கு அடுத்த ஒரு மாதிரி லைட் எல்லோவில் அது வந்து ஒன்று கொடுத்தேன். அது இல்லாமல் இந்த மூணு சாரீஸு. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு சூப்பர் ரெட்டில் நல்ல ஒரு டார்க் இண்டிகோ க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஒரு சாரீ. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று, நம்ம வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா நம்ம வீடு குடி போகிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம்ல, அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ நம்ம வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நல்லாவுமே இருந்தது, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட், ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் வந்துருந்தது. ஸோ இந்த சாரீ ஒன்று க்ரீன் அண்டு ரெட்டு காம்பினேஷனில் இருக்கிறது ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த கிளாஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் உள்ளே வந்து போட்டு பாப்பாவோட ரூமாக கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு என்னோடய டே வந்து இன்றைக்கி முடிஞ்சுது. ஸோ ப்ளீஸ், நீங்கள் யாராவது தப்பாக புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து கன்வே பண்ணதை புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ வந்து நம்ம சொன்னது வந்து கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். இதுக்காக நான் ஒரு தனி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரி ஓகே, எத்தனை பேர் நம்ம வந்து பேசி போர் அடிக்க வேண்டாம், நம்மளோட மார்னிங் ரொட்டீனோட அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும், நம்ம கன்வே பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து அவங்களுக்கு கன்வே பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். ஸோ ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே. இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லா ஹாப்பியும் இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.